ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூஜைக்கு வைக்கக்கூடிய வெள்ளி சாமான்லாம் எப்படி பளபளன்னு ஆக்கறதுனா பார்க்க போகிறோங்க. இதில் ஒரு சீக்ரெட் டிப் இருக்குது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம வெள்ளி பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவோம். பேக்கிங் சோடா, அலுமினியம் ஃபாயில் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நம்ம நிறைய க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா சிம்பிளானது, வெறும் 5 நிமிஷம் போதுங்க. சீக்கிரமாக நம்ம வெள்ளி பாத்திரம்லாம் பழசு மாதிரி இல்லாமல் ரொம்ப புதுசாக இப்போ தான் கடையில் வாங்கின மாதிரி பளபளன்னு இருக்கும். முதல்ல நம்ம பூஜை அறையிலேருந்து வெள்ளி சாமான்லாம் எடுத்து வெளியில் வச்சுருவோம். வச்சதுக்கப்புறமா ஒரு க்ளீன் கிளாத்லேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ இந்த மாதிரி எண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வந்து தொடச்சி எடுத்துருவோம். அப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், பெரிய வேலையாக தெரியாது. இது எப்போவுமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம், சில்வர் டிப் இன்ஸ்டன்ட் க்ளீனர். இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மெட்டல் பாத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது, கிளாஸ் பவுலோ பிளாஸ்டிக் பவுலோ தான் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ பாட்டில் வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு டிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு சின்ன வெள்ளி பொருளாக இருந்துச்சுன்னா உள்ளேயே அப்படியே டிப் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளோட சொல்யூஷன் வந்து ரொம்ப அழுக்காயிரும், திரும்ப யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் நான் கொஞ்சமாக வந்து ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த குங்குமச்சிமல்ல பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு இருக்குது, கருப்பாக இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே அது போகிறது தெரியும். நல்லா கண்டினியூஸாக தேய்ச்சி பாருங்கள், நீங்கள் கையில் தேய்ச்சாவே உங்களுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா ஒரு மெட்டல் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து போயிடும். உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா, இல்லை இந்த மாதிரிலாம் பட்டுச்சுன்னா எரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்கின் இருந்துச்சுன்னா க்ளவ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷாக கையாயிரும். அதனால் க்ளவ் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நான் டெய்லி ஏற்றுகிற காமாட்சி விளக்கு வந்து கழுவி காமிக்கிறேன். அதை எவ்வளோ முன்னாடி வந்து டார்க்காக கருப்பாக இருந்தது, இப்போ உங்களுக்கு தேக்க தேக்கவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். எல்லா பக்கமும் லைட்டாக இந்த மாதிரி தொட்டு தொட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பளிச்சுனாயிரும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து கழுவணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதாங்க. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் வெள்ளி விளக்கு. இந்த மாதிரி இதில் வந்து நம்ம கழுவுனதுக்கப்புறமா ஒரு பவுலில் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உங்ககிட்ட என்ன சோப் லிக்விட் இருக்கோ அதை கொஞ்சமாக ஊற்றி லைட்டாக அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சில்வர் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த விளக்குக்கும் இந்த விளக்குக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், 5 நிமிஷத்தில் பளபளன்னு ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம மற்ற வெள்ளி பாத்திரமும் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ சோப்பு தண்ணியில் போட்டு நல்லா நம்ம கழுவியாச்சு. ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த வெள்ளி பாத்திரத்தை இதுக்குள்ளே நல்லா ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக கருத்து போகாது. வெள்ளி மட்டும் இல்லை, பித்தளை பாத்திரமும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கருத்து போகாமல் ரொம்ப நாள் நல்லா இருக்கும். இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எல்லா வெள்ளி பாத்திரமும் கழுவியாச்சு. கழுவுனதுக்கப்புறமா இதை வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம நல்லா ஷைனிங்காக சூப்பராகிடும். அதுக்கப்புறம் தான் நான் சீக்ரெட் டிப் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இது தாங்க அந்த சீக்ரெட் டிப். இது வந்து ஜாய் அலுக்காஸில் ஒரு கடைக்காரர் சொன்னார். நம்ம எந்த முறையில் வெள்ளி பாத்திரம் கழுவினாலும் சரி, இந்த கோல்கேட் பவுடர் லைட்டாக ஒரு சாஃப்டான கிளாத்தில் தொட்டுக்கோங்க. நீங்கள் இந்த வெள்ளி பாத்திரம் எல்லாத்துலேயுமே லைட்டாக அப்படியே தொடச்சி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாத்திரம்லாம் ரொம்ப ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். இதுதான் ஜாய் அலுக்காஸில் அந்த கடைக்காரர் சொன்ன ரகசியம். ஸோ இந்த டிப்பை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன், நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வெள்ளி பாத்திரமும் ரொம்ப பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் பிரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.